ஃபஸ்ட் மிட்டம் 12th கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் மிட்டம்னு நினச்சி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயந்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது. என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் இப்போ இருக்க ஒன் ஆர் ஒன் வீக் அல்லது டென் டேஸ்க்குள்ளே, 7 to 10 days நம்மளால் ஃபுல்லாக 5 lessons படிக்க முடியுமா? அதாவது இந்த லெசன்ஸ் எல்லாம் போர்ஷன்ஸில் இருக்குது. ஒரு சிலருக்கு இதுக்கு பதிலாக 3rd lesson இருக்கலாம், அல்லது இதுக்கு மேலே 3rd lesson இருக்கலாம். 3rd lesson இருந்தால் அதை மட்டும் எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணுங்கள் கமெண்ட்டில், நான் உங்களுக்கு 3rd lesson உரிய கொஸ்டினாக தனியாக அப்லோட் பண்ணிடுறேன். மற்றபடி இதெல்லாமே காமனாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் வரக்கூடிய லெசன்ஸ். இதுதான் நம்மளோட போர்ஷன் லெசன், ரைட்? இந்த லெசன்ஸ் எல்லாத்தையும் முழுசாக படிக்கிறது அப்படிங்கிறது 10 days நான் டெஃபினட்டாக ஒரு சில விஷயங்கள் முடியும்னா முடியும்னு சொல்வேன். இது வந்து முடியாத காரியம். வெறும் கெமிஸ்ட்ரி மட்டும் படிக்கிறோம்னா முடிஞ்சிடும். நம்மளுக்கு கூடவே இன்னொரு 5 அக்கா தங்கச்சி அல்லது அண்ணன் தம்பி மாதிரி இன்னொரு 5 subjects இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ கஷ்டமான விஷயம். அப்போ என்ன ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், என்ன விதமான ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்ம இதில் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ தான் என்ன அப்படின்னா, இந்த top 35 questions ஃபார் ஃபர்ஸ்ட் மிட்டம், top 35 questionsனால் என்ன சார் இதுலேருந்து வருமா அப்படிங்கிறத பற்றின ஸ்பெஷல் வீடியோ தான் இது. அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் பிரகாஷ். அதுக்கு முன்னாடி மினி மெட்டீரியல் பயங்கரமான ஒரு ஆஃபரில் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, 2 materials கொடுக்கக்கூடிய காசு கொடுத்து நீங்கள் 3 materials வாங்கிக்கலாம். ஸோ மெனி மெட்டீரியல் buy 3 pay 4 ஆஃபர். 2 materials காசு கொடுத்து 3 materials நீங்கள் வாங்கலாம். சூப்பரான ஆஃபர். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய நம்மளோட பிரைட் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்குள்ளே புக்ஸ்ன்ற செஷன்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, மெனி மெட்டீரியல் காம்போ ஆஃபர், இந்த 3 bookக்குரிய காம்போ இருக்கும். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், 11th 12th இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட்லாம் போகிறப்ப ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது 750 something காட்டும். நீங்கள் பேமெண்ட்டுக்குள்ளே போகிறப்ப அப்ளை கோடுன்னு காட்டும். நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல B3P2 buy 3 pay 2 கூட ஷார்ட் ஃபார்ம் B3P2 அப்படிங்கிற கோடு போடுங்க. அந்த கோடு போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ஃபுல்லாக என்ன ஆகிடும் அப்படின்னா கம்மி ஆகிடும். சரி, யாரோ கதவு தட்டுற மாதிரி இருந்துச்சு தான். ஸோ என்ன அப்படின்னா அது அமௌண்ட் உங்களுக்கு கம்மியாகிடும். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? இப்போ இந்த top 35 questions, இந்த top 35 questions தான் என்ன அப்படின்னா நம்மளோட டெய்லி சேலஞ்சில் படிக்க போகிறது. ஸோ டெய்லி சேலஞ்ச் நம்ம 6 days challenge ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்ல, அதில் இது எல்லாத்தையும் பிரித்து எல்லா சப்ஜெக்டும் போட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 12th chemistry தான். ஸோ 12th chemistry lesson 1 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது 1, 2, 3, 4, 5, 6, 10, 15 இந்த 8 questions தான் டாப் ப்ரியாரிட்டைஸ்டு கொஷின். அடுத்த lesson 2 பொறுத்த வரைக்கும் 1st question, 2nd question, 4th question, 8th question, 10th question, 11th question, 13th question இதெல்லாம் புக் பேக். அப்போ புக்கின் என்ன கவலையப்படாதீங்க, அதை தனியாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ புக்கின் புக் பேக் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்த lesson 1 1, 3, 4, 15, 14, 9, 24 lesson 7 பொறுத்த வரைக்கும் 3rd question, 4th question, 14th question 0 order, அடுத்து 1st order. நல்லா நான் போச்சுக்கோங்க. பூஜ்ய வகை, முதல் வகைன்னு 2 கேள்வி இருக்குது. இதில் 4 questions வரும். இன்டகிரேட்டட் ரைட் ஈக்வேஷன், தொகைப்படுத்தப்பட்ட வினை அப்படிங்கிறதுல 2 0 order 1st order. அதே மாதிரி ஹாஃப் லைஃப்பில், அரைவாழ்வு காலத்தில் பூஜ்ய வகை, முதல் வகை. கவனமாக கேள்வியை படிச்சுக்கோங்க. இந்த இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. பசங்க நல்லா படிச்சுருவாங்க, பட் கேள்வி தெரியாமல் 1st order கேட்டிருப்பாங்க, ஹாஃப் லைஃப் எழுதுவாங்க. ஹாஃப் லைஃப் கேட்டுனா 1st order எழுதுவாங்க. ஸோ ஹாஃப் லைஃப் கேட்டால் இன்டகிரேட்டட் எழுதுவாங்க. அதனால் தொகைப்படுத்தப்பட்டவா அல்லது அரைவாழ்வு காலமா அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த 4 questions படிச்சுக்கோங்க. 11th lesson லூகாஸ், விக்டர் மேயர், ஃபீனால் ப்ரிப்பரேஷன், கோல்பு, ரீமர் அண்ட் டீமர், தாலின் அண்டு கப்ளிங். கப்ளிங்கிற ரியாக்ஷன் அப்படின்னா இணைப்பு வினை அப்படின்னு அர்த்தம் தமிழில். மீதி எல்லாம் அதே தமிழ்லையும் இதே பேர் தான். இந்த 2 questions நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்கலை, நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா 11th lesson கூடிய வீடியோவோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இதை பார்த்துக்கோங்க. அடுத்து இதெல்லாம், ஏன்னா இதெல்லாம் வெறும் 8 நிமிஷம் வீடியோங்க. 8 நிமிஷம் வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை நீங்கள் அப்படியே படிச்சிடலாம். வீடியோ 8 minutes செலவு பண்ணி 2 முக்கியமான கொஷின் படிக்க முடியும்னா அது வந்து வேறு லெவலில். ஸோ அதுதான் இது முக்கியமான விஷயம். ஸோ இதை முடிச்சிடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப டோட்டல் 35. இந்த 35 படித்தீங்க அப்படின்னா மினிமமாக உங்களுக்கு ஒரு 5 கொஷின் வருதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. 5 into 3 5 கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 2 mark, 2 3 mark, 1 5 mark. 2 2 mark அப்படின்னா 4, 2 3 mark அப்படின்னா 6, 1 5 mark 5 15. புக் பேக் 1 word ஒரு 5 படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 20 marks. அசால்ட்டாக 20 mark நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேங்க, ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். 5 கொஷினை விட அதிகமாக வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது, நிறைய வரும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. யார் இதை மட்டும் படிச்சிருப்போம், இதுக்கு ப்ரியாரிட்டைஸ் கொடுத்து படிக்க போகிறீங்க கண்டிப்பாக.
அதிகமான மார்க்ஸ் தான் நீங்கள் வாங்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை தான் நம்ம டே சேலஞ்சாக போட போகிறோம், இதை ஃபுல்லாக பிரித்து பிரித்து போட போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் அவர் டெய்லி சேலஞ்ச். ஆர் யூ ரெடி ஆர் நாட்? ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் மிட்டம் கூறியதான், இஃப் யூ கான் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.